हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னிதாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்டரியில 10ஆம் வகுப்பு தகுதிக்கு அருமையான சூப்பரான பதவிக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி அப்ளை செய்வது மற்றும் பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னிதாலஜி அண்டு நேச்சுரல் ஹிஸ்டரி, ஸோ இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இங்கிருந்தா பார்த்தீங்கன்னா அதற்கான வந்து கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா டிரைவர். ஸோ எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் யூஆர் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிட்டி சொந்தங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தாக பே மேட்ரிக்ஸ் லெவல் 2 வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேல் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 12th எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, ஹெவி அண்டு லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ்க்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 28 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ அண்டு டிரைவிங் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுனா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு தேவையான ஆவணுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸ்ட் செய்து கோயம்புத்தூர் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 26/7/2020. அதுக்கடுத்த என்வெல்ப்ல பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் பார்த்து போஸ்ட் ஆஃப் டிரைவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து உள்ள படிச்சு பார்த்துங்க. மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.